யோசிக்கணும். இல்லை, தமிழை படிப்பது கஷ்டமாக இருக்காது. எங்களுடைய தாய்மொழியை நாங்கள் பெற்றுக்கொள்கிறோம். எங்களுடைய தந்தை தாயிடம் இருந்து எங்களுடைய தாய்மொழி, எங்களுடைய தாயில் இருந்து நாங்கள் கற்றுக்கொண்ட மொழி என்பதனால் தான் அது தாய்மொழி என்று வந்தது. அதனால் எங்களுடைய தாய் தந்தையிடமிருந்து நாங்கள் கற்றுக்கொள்கிறோம் சிறு வயதிலிருந்தே. அதனால் அது கஷ்டம், அல்லது இதை அந்த எழுத்துக்களை படிக்க முடியாது. 247 எழுத்துக்களையும் தெரிஞ்சால் நீங்கள் எதுக்கு தமிழ் பள்ளிக்கு போக வேண்டும் என? நீங்கள் தமிழ் பள்ளிக்கு போய் சொல்வது எழுதுதல் எழுத தேவையில்லை. அதை அந்த 247 எழுத்துக்களை வைத்துதான் சொற்கள் அனைத்தும் வருகிறது. அதனால் தமிழ் பள்ளிக்கு போக வேண்டிய அந்த அனைத்து சொற்களையும் அறிந்து கொண்டால் அதை போக வேண்டிய அவசியம் இல்லை என. அது மட்டும் இல்லாமல் எம்மொழியையும் கற்கலாம். நான் அதை தப்பென்று சொல்லவில்லை. நீங்கள் ஆங்கிலத்தை கதைக்கலாம், ஆனால் தமிழர்களுடன் நீங்கள் அனைத்து பிள்ளைகளுடன் ஆங்கிலத்தை கதைத்து கதைத்து அவர்களும் அதைத்தான் எங்களுடைய தாய்மொழி என்று நினைக்கிறார்கள். அதுக்கு நான் சிறுவர் என்ற சிறுமி என்பதனால் சொல்கிறேன், நாங்கள் எம்மொழியையும் கற்கலாம், ஆனால் தமிழ் மொழி எங்களுடைய தாய்மொழி என்பதனால் அதை பெற்றுக்கொள்கிறோம். அதை நாங்கள் கற்கக்கூடாது, பெற்றுக்கொள்ள வேண்டும். சரி, அது எங்களுக்கு வாழ்வுக்கான மொழி. ஆமா, எங்களுடைய மொழி வாழ்வு மொழி, சிறந்த மொழி, செம்மொழி. செம்மொழி. சரி, யார் யாருக்கு நீங்க கடைசியா நன்றி சொல்ல போறீங்க இன்னைக்கு? உங்களுக்கு மிகவும் நன்றியை செலுத்த வேண்டும். அது மட்டும் இல்லாமல் இந்திரன் மாமா அவர்கள் தான் என்னை இவ்வளவு தூரம் கொண்டு வந்தார்கள். அந்த பனிக்குள்ள நீங்க சொன்ன கவிதைக்குள்ள அந்த கவிதைக்குள்ள 70 மைல் தூரத்தில் கொண்டு வந்தவர் இந்திரன் மாமா அவர்கள் தான். அவர்களுக்கும் எனது நன்றி. முக்கியமாக உங்களுக்கு மற்றும் இதை பார்த்து கொண்டிருக்கும் நேர்கள் மற்றும் சிறு குழந்தைகள் அனைவருக்கும் எனது நன்றிகள். மற்றும் என்னுடைய தாய் தந்தை அவர்களுக்கு என்னுடைய தாய் தந்தைக்கு நான் ஏன் நன்றி சொல்கிறேன் என்றால், இதை அவர்கள் வந்து பாடமாகி கொண்டு வரவில்லை, ஆனால் எனக்கு இதை செய்யலாம் என்று சொல்லி தந்தது என்னுடைய தாய் தந்தை தான். ஐபிசி தமிழில் கதைக்க வைத்ததும் என்னுடைய தாய் தந்தை தான். இந்த தமிழில் என்னை கதைக்க வைத்தது என்னுடைய தந்தை. இங்கு கூட்டிட்டு வந்தது, என்னுடன் சேர்ந்து வந்தது. அது மட்டும் இல்லாமல் எனக்கு தாய் தந்தை இல்லாமல் வெளியில் போக பயம், இருக்கவும் பயம். நடிச்சா எனக்கென்று தனி அறைகள் இல்லை. என்னுடைய தாய் தந்தையுடன் தான் நான் படுப்பேன். அதனால் இவ்வளவு தூரம் என்னுடன் வந்த என்னுடைய தாய்க்கு என்னுடைய நன்றிகள். அது மட்டும் இல்லாமல் இதை எனக்கு கற்றுக் கொடுத்த, இல்லை பெற்றுக் கொடுத்த என்னுடைய தந்தையாருக்கு எனது சிரம் தாழ்த்திய நன்றிகளுடன் கூறி விடைபெறுகிறேன். நன்றி அனன்யா அழகா.